السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد غنية الكرية الله நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகதிகமாக சலவாத்துகள் சொல்லி அன்னாருடைய அன்பையும் அல்லாஹினுடைய அருளையும் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் பாக்கியம் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லியர்களே, நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு பல்வேறு அமல்களை கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த அமலை நீ செய்ய வேண்டும், இதன் மூலமாக இந்த பிரயோஜனம் கிடைக்கும், இந்த அமலை நீங்கள் செய்ய வேண்டும், இதன் மூலமாக உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, இந்த அமல் இருக்கிறதே அதை நானும் செய்கிறேன், மலக்குமார்களும் செய்கிறார்கள், எனவே மூமினான ஆண்களே பெண்களே நீங்களும் இந்த அமலை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரே ஒரு அமலை தனக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதப்படக்கூடிய சலவாத்துகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொழுகை உங்கள் மீது கடமை, தொழுகை உங்கள் மீது கடமை, அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த தொழுகைக்கு உங்களுக்கு இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை தேவை என்று அல்லாஹும் ரசூலும் சொல்லிக் கொடுப்பார்கள். அதே போல ஒவ்வொரு அமல்களையும் எடுத்துக்கொண்டால் எல்லா அமல்களுக்கும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையும் கட்டாய கடமை. அதே போல ஒவ்வொரு அமலுக்கும் நியத் என்று சொல்லக்கூடிய எண்ணமும் கட்டாய கடமை. ஆனால் சலவாத்து பற்றி இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, நீங்கள் மன தூய்மை இல்லாமல் ஏதோ சிந்தனைகளே, மனதில் அந்த எண்ணமும் இல்லாமல் உங்களுடைய வாய் தவறி நீங்கள் சலவாத்தை சொல்லிவிட்டால் அதுவும் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றி இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்திய அந்த இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் தொழுகின்ற பொழுது தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் தொழுதீர்கள். ஆனால் உங்களுடைய தொழுகையின் அந்த ருக்குனுகளிலே, அந்த நிலைப்பாடுகளிலே எந்த குறையும் இல்லை. நீங்கள் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் தொழுதீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் தொழுகையாளியாக கணிக்கப்படலாம், ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகைகள் இது போன்ற மற்ற உங்களுடைய அமல்கள் உங்களுடைய முகத்திலே தூக்கி வீசி எறியப்படும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். காரணம், அந்த தொழுகையிலே இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய, அந்த அமலிலே மன தூய்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இல்லை, எனவே அது தொழுகையாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படாது என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்துகள், அதில் இஹ்லாஸ் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அது நல்ல நியத் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அந்த சலவாத்தை சொன்னதற்காக அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒரு இமாம் அவர்கள் நமக்கு விளக்கம் தரக்கூடிய சமயத்திலே ஒரு பாட்டில் ஒன்று இருக்கிறது, அதிலே சில திரவங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து நீங்கள் தெரியாமல் குடித்து விட்டீர்கள், அதை எடுத்து நீங்கள் தெரியாமல் குடித்து விட்டீர்கள், குடித்ததற்கு பின்னால் தான் தெரிகிறது அது விஷம் என்று, தெரியாமல் தானே குடித்தேன், எனவே இது என்னை எந்த விதத்திலேயும் பாதிப்படைய செய்யாது என்று யாரும் எப்படி நினைக்க மாட்டோமோ, அதை போலத்தான் தெரியாமல் வாய் தவறி நீங்கள் சலவாத்து சொன்னாலும் அது உங்களை ஈடற்றத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்முடைய இமாம் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெரிய கை சேதம், நம்முடைய நாவுகளில் சலவாத்து என்பது அரிதாகி போய்விட்டது. நம்முடைய முன்னோர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை வாங்கிலே சொல்லப்பட்டாலும் சரி, முஹம்மது என்ற வார்த்தை காதிலே எப்பொழுதெல்லாம் விளைகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய பெருவிரலுக்கு முத்தம் கொடுத்து கண்ணோடு ஒத்திக்கொள்ளக்கூடிய அந்த முன்னோர்களுடைய வழியில் வந்த நாம் இன்றைக்கு அந்த அமலை மாத்திரமல்ல, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நம்மீது கடமையாக இருக்கக்கூடிய எந்த அமலை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை நாம் நாசமாகி போவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகள், அதாவது
மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பதுவா செய்தார்களோ சாபம் விட்டார்களோ அந்த அடிப்படை அமலை கூட செய்வதற்கு யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சலவாத் என்று சொன்னால் வெறுமனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது மாத்திரம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நிறைய நபர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சலவாத் சொல்கிறோம், சலவாத் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரை புகழ்வது என்பது மாத்திரம் அல்ல, சலவாத் என்பது ஒரு துவா, சலவாத் என்பது ஒரு துவா. சலாவாத் என்ற வார்த்தையை நீங்கள் அரபு டிக்ஷனரி எடுத்து நீங்கள் பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சலவாத் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை சொல்லுவார்கள். ஒன்று தொழுகை, இன்னொன்று நபி புகழ், இன்னொன்று துவா என்று சொல்லிக் கொடுப்பார்கள். சலவாத் என்பது எப்படி துவாவாக அமைகிறது? நாம் கூட ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின், சையிதுனா வ சனதினா வ ஷஃபீஈனா வ ஹபீபினா என்று பல வாசகங்களை நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கும் நீ தலைவராக ஆக்குவாயாக, ஹபீபினா எங்களுடைய நேசராக நீ ஆக்குவாயாக, ரூஹினா எங்களுடைய உயிராக, உயிருக்கு மேலாக அவர்களை நேசிப்பதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, எங்களுடைய எங்களுடைய ஷேகாக, எங்களை பண்படுத்தக்கூடியவராக, எங்களை பக்குவப்படுத்தக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ எங்களுக்கு ஆக்கி தருவாயாக, மல்ஜானா எங்களுடைய ஒதுங்குமிடமாக, நாங்கள் அங்குதான் ஒதுங்க வேண்டும், காரணம் அங்குதான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது, யா அல்லாஹ் எங்களுக்கு நபியவர்களை ஒதுங்குமிடமாக ஆக்கியல் புரிவாயாக, எங்களுடைய தலைவராக ஆக்கியல் புரிவாயாக, எங்களுடைய உள்ளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயும் எங்களுடைய தூதர், எங்களுடைய தலைவர் இருக்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுடைய கல்புக்கு கல்வாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, எங்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டியாக, எங்களுடைய அத்துணை தருணங்களிலேயும் எங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவராக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று நாம் துவா செய்வதுதான் நாம் ஓதக்கூடிய சலவாத்துகளின் பொருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு சில சமயங்களிலே காதுக்கு வரக்கூடிய செய்தி மனதிலே கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. என்ன செய்தி? இப்படியெல்லாம் ஓதுவது மார்க்கத்திற்கு முரணானது என்றெல்லாம் சில பேர் சொல்லுவதாக கேள்விப்படுகிறோம். அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அழைத்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் எப்படியெல்லாம் சலவாத்துகள் சொன்னார்கள் தெரியுமா? அந்த சஹாபாக்களுடைய சலவாத்துகளில் 1% கூட நாம் சலவாத்து சொல்லவில்லை, மாறாக நம்முடைய சலவாத்துகள் எல்லாம் வாய்வழி சொற்களாகத்தான் இருக்கிறதே தவிர நம்முடைய சலவாத்துகளில் பெரும்பான்மையானது என்று சொல்லக்கூட வெக்கமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய சலவாத்துகளில் முழுமையாக நம்முடைய கல்புகளிலிருந்து வருவதாக இல்லை என்பது தொடங்கக்கூடிய அந்த பாடலை நாகூர் அனிபா அவர்கள் பாடுவார்களே, அந்த பாடலை நாம் கேட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழமையில் இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் மதீனா நகரத்தை விட்டு வெளியிலே சென்று விடுவார்கள். சில காலங்கள் கழித்து மீண்டும் மதீனா நகருக்கு வருகின்ற பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவருடைய அந்த கோரிக்கையை ஏற்று பாங்கு சொல்லுவதற்காக மேடையிலே ஏறி நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அஷஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில், முஹம்மது என்ற வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் மயக்கம் விட்டார்கள் என்று சொன்னால் அந்த முஹப்பத்தினுடைய உச்சகட்டம், அந்த அன்பினுடைய உச்சகட்டம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட மோசமான சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்பவர்களை பார்த்து ஏளனமாக பார்க்கக்கூடியவர்களை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி தருவார்கள், எதையாவது நீ மறந்து விட்டால் சலவாத்து சொல்லு, அது ஞாபகத்தில் வந்துவிடும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். எதையாவது மறந்து
வந்து விட்டால் நீ சலவாத்து சொன்னால் ஞாபகத்தில் வந்துவிடும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். மிகப்பெரிய தத்துவம் இது. இன்றைக்கு சாதாரணமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம், ஏதாவது ஒன்று மறக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த பாவத்தின் விளைவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திலிருந்து மறையக்கூடிய கடைசி தருணத்திலே இஸ்ராயல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து உங்களுடைய ரூஹை வாங்குவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் 50 வருடங்கள் மீதம் இருக்கிறது, அதற்கு முன்னாலே நீங்கள் வந்து விட்டீர்களா என்று ஆதம் நபி இஸ்ராயல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்பார்களா? அப்பொழுது இஸ்ராயல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இல்லை, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபியின் வயது மிக குறைவாக இருந்ததை பார்த்துவிட்டு உங்களுடைய வயதிலிருந்து 50 அவர்களுக்கு நீங்கள் தந்து விட்டீர்கள், எனவே உங்களுடைய வயதில் 50 குறைந்து விட்டது என்று ஆதம் நபிக்கு அந்த மலக்கு சொல்லுகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் மறந்து விட்டேன் என்று சொல்வார்கள். இந்த சரித்திரத்தினுடைய பின்னணியிலே இந்த சரித்திரத்தை விளக்கி எழுதக்கூடிய விளக்க உரையாளர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தின் கனியிலிருந்து குசித்ததின் காரணமாகத்தான் இந்த மறதி என்ற நோய் மனிதனுக்கு ஏற்பட்டது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இதே விஷயத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன, நாம் எதையாவது மறக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தின் விளைவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி பாவத்தின் விளைவாக நாம் எதையாவது மறந்து விடுகின்ற பொழுது உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபாவின் வாசல் எங்கு தொடங்குகிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களில் 10 மன்னிப்பான், உங்களுக்கு நன்மைகள் 10 எழுதுவான், சொர்க்கத்தில் தரஜாக்களில் 10 உயர்த்துவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் எதையாவது மறந்து விட்டால் நீ ஸலவாத்து சொல்லு, உனக்கு ஞாபகத்தில் வந்துவிடும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி இந்த ஒரு செய்தியை கேட்டதற்கு பின்னால் யாராவது எதையாவது மறந்ததற்கு பின்னால் சலவாத்து ஓதுகின்ற பொழுது அவரை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது என்பதுதான் கைசேதத்திற்குரிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய பண்பு குறித்து குரானிலேயும் ஹதீஸிலேயும் அல்லாஹும் ரசூலும் சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த உலகத்தில் ஏளனம் செய்யக்கூடியவன் எவ்வளவு ஏளனம் செய்தாலும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விடாதீர்கள். அல்லாஹும் ரசூலும் கற்றுக் கொடுத்ததற்கு மாற்றமாக நீங்கள் நடந்து விடாதீர்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை மாத்திரம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று குரானும் ஹதீஸும் அல்லாஹும் ரசூலும் சொல்லித் தருகிறார்கள். எனவே எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலேயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக நம்முடைய சலவாத்துகள் நமக்கு துவாவாக இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் ஒவ்வொரு நேரங்களிலேயும் அந்த துவாவோடு இருக்கக்கூடிய சலவாத்துகள் நிரப்பமாக ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சலவாத்து நாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சலவாத் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சலாத்து நாரியா என்று சொல்லுவார்கள், நரக நெருப்பு, அதாவது நெருப்பை அணைக்கக்கூடிய சலவாத்து என்று அதற்கு பொருள். அந்த சலவாத்தினை நீங்கள் ஓதுகின்ற பொழுது தெரியும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் தன்ஹல்லு பிஹில் உக்கது என்று அது தொடங்கும். தன்ஹல்லு பிஹில் உக்கது, குடும்பத்தில் உள்ள, வியாபாரத்தில் உள்ள, எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹு ரசூல் அல்லாஹு சலவாத்து சொல்லட்டும் என்று அதனுடைய பொருள். அதே போல மழை வேண்டும் என்றால் நபியின் மூலமாக அல்லாஹு மழையை தருவான், பிரச்சனைகளை அல்லாஹ் நபியின் மூலமாக தீர்த்து வைப்பான், மகிழ்ச்சி அல்லாஹ் நபியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறான், ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி நபியின் மூலமாகத்தான் வந்திருக்கிறது என்று பல துவாக்கள் அடங்கிய சலாத்துகளாக அந்த சலவாத்தை கணிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது வெறுமேனே அந்த வார்த்தைகளாக அல்ல, யா அல்லாஹ் இந்த நபியின் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக, இந்த நபியின் மூலமாக எங்களுடைய வியாபாரத்தை பறக்க செய்வாயாக, இந்த நபியின் மூலமாக எங்களுடைய முசீபத்துகளை எல்லாம் விரட்டி அடிப்பாயாக, இந்த நபியின் மூலமாக எங்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி அதிகப்படுத்துவாயாக என்ற துவாவும் உள்ளே அடங்கி இருக்கிறது. எனவே இது போன்ற துவாவோடு இருக்கக்கூடிய சலவாத்துகளை நிரப்பமான முறையில் ஓதி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. சலவாத்துகள் யார் என்ன சொன்னாலும் என்னுடைய நாவுகள் ஒளிந்து கொண்டுதான் இருக்கும் என்ற அடிப்படையிலே நிறைய சலவாத்துகளை ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டவுடனே உடல் செழித்து போய் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க
நாவு இனிக்க வாய் முழுக்க சலவாத்து சொல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சலவாத்தினுடைய இனிமையின் இன்பத்தையும் ரசித்து லயித்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகிலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் வா ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு